அண்ணா ரிக்ஷாக்காரன் கேக்குறானேன்னு ஜாஸ்தியா கொடுத்துட்டு வராதீங்க பேசின சத்தத்தையே கொடுத்துட்டு வாங்க நேக்கு சத்தம் போட்டே பேச முடியலடி அம்மா நானா வந்துட்டானா ஓ வந்துட்டாரு உள்ள காபி சாப்பிட்டு இருக்கார் ஏங்கா டாக்டர் என்ன சொன்னார் ஒண்ணுமே இல்லையா என்னவோ அலர்ஜிங்கிறார் இப்பதான் எதுக்கு எடுத்தாலும் அலர்ஜின்னு சொல்லிடுறாளே நாலு தினசம் மாத்திரையும் எழுதி கொடுத்து இந்த டானிக்கையும் சாப்பிடுங்கன்னு சொன்னார் அவளுக்கெல்லாம் சாம்பிள் கிடைக்கிறதோன்னா அதுலயே ஒண்ணு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி வந்துட்டேன் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட நமக்கு கட்டுப்படியாகுமா இந்த கொண்டு உள்ள வச்சுடு என்ன எதுக்காக இப்படி ஓடி வரேன் இல்லங்க இந்த ரிக்ஷாக்காரன் 50 பைசா போறாது அப்படின்னா என்னடா நினைச்சிருந்த அம்மா மட்டும் தானடா ரிக்ஷாவில் உட்காந்து வந்தா நான் அந்த ரிக்ஷாவை பிடிச்சிட்டு ஓடி தானடா வந்தேன் எங்களெல்லாம் என்ன ஏமாளின்னு நினைச்சுட்டே அப்படின்னு விளாஷ் விளாஷ்னு விளாஷிட்டு அப்படியே அவன் பதில் சொல்றதுக்குள்ள ஓடி வந்துட்டேன் ஐயோ அவங்கிட்ட எல்லாம் என்ன தகராறுக்கு போறேன் ஓசப்படாம பேசின சத்தத்தை குடுத்துட வேண்டியதுதானே என்ன கிராமம் இது நீ எங்கிட்ட கொடுத்ததே 50 பைசா தானே அது அவங்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் ஓசை ஏது ஒண்ணு இது என்னங்க உடம்புக்கு என்ன ஒண்ணா ரெண்டா சொல்றதுக்கு உடம்பு பூராவும் படுத்துட்டு தான் இருக்கு பழைய கம்ப்ளைண்டா பழசு புதுசு எல்லாம் தான் பாருங்க என்ன காமம் டாக்டர் எழுதிருக்காரே நுட்டு நாலு மாத்திரையும் வாங்கி தராதீங்க இன்னைக்கு ரெண்டு மாத்திரை போறோம் இல்ல காமம் டாக்டர் சொல்லிருக்காரே நாலு மாத்திரையும் சாப்பிட்டா தான் உடம்பு குணமாகும்னு டாக்டருக்கு என்னன்னா தெரியும் ஏ உடம்பு பத்தி நேக்கு தெரியும் எனக்கு நாலு மாத்திரை வேண்டாம்னா ரெண்டே ரெண்டு போறோம் சரி நாரேனா என்ன திம்பே அந்த ஸ்கூட்டர் எடுக்கறியா நம்ம ரெண்டு பேரும் மருந்து கடை போயிட்டு வந்துடலாம் இதையே கூப்பிடுறேன் இப்ப எதுக்காக அவனை தொந்தரவு பண்றேன் வர வழியிலேயே ரிக்ஷாவை நிறுத்தி மருந்து கடையில மாத்திரை வாங்கி வரலாம்னு சொன்னேனே கேட்டேனா வர வர எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டேன் என்ன காமோ இது என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீ பேசுற நீ மருந்து கடை பக்கம் வந்துட்டு இருந்த போது ரிக்ஷாக்காரனும் வேகமா விட்டு வந்துட்டு இருந்தா நானும் வேகமா ஓடி வந்துட்டு இருந்தேன் எங்க ரெண்டு பேருக்குமே பிரேக் போட முடியாம போயிடுது மருந்து கடையில போய் மருந்து வாங்கிட்டு வான்னு சொன்ன போது ரிக்ஷாக்காரன் என்ன சொன்னான் ஐயரே வண்டி விட்டுட்டு போவாதீங்க வண்டி குடசாஞ்சிரும்னு சொன்னானோ இல்லையா நான் அதனாலதான கடைசி வரலையும் அந்த வண்டி பிடிச்சுனா நான் ஓடி வந்திருக்கேன் காமோ இந்த பாரு காமோ நீ நிக்கவும் நடக்கவும் கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு அதனால நீ உட்காந்துரு டாக்டருக்கு என்ன அவர் அங்க உட்காந்து சொல்லிடுவார் நான் உட்காண்டா எப்படி என் காரியத்தை நான் தானே செய்ய வேண்டி இருக்கு எனக்கு இப்ப ஒரு ரூபாய் வெந்நீர் வேணும் நானே எழுந்திருந்து அடுப்ப பத்த வச்சு ஒரு டம்ளர் வெந்நீர் அக்கா நீங்க உட்காருங்க நான் வெந்நீர் போட்டு கொண்டு வரேன் அப்ப நீ வெளியே வரலையா எனக்கு நாழியா நான் வரலன்னா நீங்க போங்க அது அப்பே சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன ரொம்ப நாய கால இப்படியே வச்சுட்டு உட்காந்து ஒரே வலி காமு உனக்கு ரிக்ஷா போறலன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா நான் வழியில ரிக்ஷாவை நிறுத்த சொல்லி நீ ஒரு தடவை இறங்கிட்டு மறுபடியும் ஏறி உட்கார்றப்பல ஏற்பாடு பண்ணிட்டு போயேன் இத பாருங்க அண்ணா ஏதோ சொல்லணுமேன்னு சொல்லி வைக்காதீங்க நடக்க கூடிய காரியமா இருந்தா சொல்லுங்க இல்லட்டா நமக்கு வேண்டிய அளவுல நாமே ரிக்ஷா பண்ணிக்கணும் சுந்தரி என்னக்கா அம்மா இன்னும் கோவில்ல இருந்து வரலையாமா இன்னும் வரலக்கா சே 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 இந்த மேஜை கிட்ட வராங்கன்னா யாருமே கேக்குறது கிடையாது ஏன்னா எதையான காணமா மண்ணாங்கட்டி நான் வெளியில போறேன் அங்கதான் டின்னர் கரெக்டா ராத்திரி 9 மணிக்கு வருவேன் நீ ரெடியாரு நம்ம சினிமா போறோம் நைட் ஷோக்கா இது என்ன கேள்வி ராத்திரி 9 மணிக்கு நைட் ஷோ இல்லாம மார்னிங் ஷோவா இருக்கும் ஏண்டா எதுக்கா இப்ப நைட் ஷோ போணுங்கற அர்த்த ராத்திரியில சின்ன சிறுசுகள் தனியா வரதெல்லாம் நல்லது இல்லடா அப்படியே சினிமாவுக்கு போறவனா இருந்தா சாயங்காலமே வந்து அவளை அழைச்சிட்டு போறதுக்கு என்ன எனக்கு எந்த ஷோக்கு போறதுன்னு தெரியும் எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை கமு அவன் என்ன சினிமா கூப்பிடறான் போயிட்டு ஓட்டுமா சினிமாவுக்கா ஆமா காமோ இப்ப கவர்ச்சி கண்ணின்னு ஒரு புது படம் வந்திருக்கு அவன் ஒண்ணு இப்ப உங்களை சினிமாவுக்கு கூப்பிடல மருந்து கடைக்கு கூப்பிடுறான் மருந்து கடைக்கா ஆமா மருந்து கடையில போய் மாத்திரையை வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு கை கால் அலம்பிட்டு அங்க பூஜை ரூம்ல ஜெயமங்கல ஸ்தோத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் அதை எடுத்து வச்சுட்டு அந்த மிருத்யுஞ்சய ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணுங்க நான் இங்க சாக பழக கிடக்குறேன் கவர்ச்சி கண்ணியா கவர்ச்சி கண்ணி நாராயணா சுந்தரி சுந்தரி இத வந்துட்டேனா எத்த நாய கூப்பிடுறேன் ஒரு நிமிஷம் வந்துட்டு போ கொஞ்சம் வேலையா இருக்கேனா இத வந்துட்டே நீ எப்பதான் வேலை இல்லாம இருந்த பாக்கியம் போம்மா சுந்தரி வெண்டைக்காய நான் நறுக்கிறேன் அவன் கத்துறான் பாரு போ
சுந்தரி, ஏ லில்லிபுட், லில்லிபுட். அப்பா பாப்பா பாப்பா, எப்ப பார்த்தாலும் அவசரம் தானா? எது கூப்பிட்டேன்? நேத்திக்கு அந்த பிரஷ்ய ரேசரி அலம்பி விட்டுனா இல்லையா? ஏன் அலம்பி வைக்கல? பெரிய சாரி நா, மறந்தே போயிட்டேன். ரெண்டு பேரும் திங்கறதுக்கு மறக்கறியா? அது போட்டு. அந்த ஷர்ட்டுக்கு பட்டன் தச்சு வைக்க சொன்னே, ஏன் தச்சு வைக்கல? இன்னைக்கு தச்சு வச்சிடுறேனா, கை ஒழியல. என் காரியம்னா உனக்கு கை ஒழியாது. அம்மா உன் சீரியஸா தான் கேக்குறேன். அப்படி என்ன வேலை தான் இந்த வீட்ல செஞ்சு கிழிக்கிற? நேத்திக்கு மத்தியானமே தைக்கலாம் நினைச்சு ஊசி நூல் எடுத்து வச்சேன். அதுக்குள்ள பாகிரதி மாமியும் சீதா மாமியும் வந்துட்டா. அவ 4 மணிக்கு தான் போனா. அப்புறம் ஆத்துக்காரியும் சரியா இருந்தது. இன்னைக்கு கட்டாயமா தச்சு வச்சிடுறேனா? இதுக்காகவா இத்தனை அவசரமா கூப்பிட்டேன்? ஏய், எங்க போறே? முதல்ல அந்த ஷர்ட்டை எடுத்து பட்டன் தே. இப்பவே வா. இப்பவே வா. நன்னா இருக்கு. நான் மடி துணி எல்லாம் தொட மாட்டேன். இது பெரிய மாமி. அது தெரிஞ்சிட்டு பட்டு துணி மாதிரி தான் தேக்கலாம் தே. ஏன்னா இப்ப இதுக்கு என்ன அவசரம்? ஆபீஸ்க்கு வேற ஷர்ட் போட்டுன் போங்களே. நான் ஷாப்ட் தச்சு வச்சிரறேனா ப்ளீஸ். உன்னால தைக்க முடியுமா முடியாது? முடியாது நான் சொல்லு, நானே தச்சுக்கறேன். அப்பா என்ன மொரட்டு பிடிவாதமோ. அடுப்பு காரியம் அப்படியே இருக்கு. சமையல் ஆக வேண்டாமா? இதெல்லாம் நீ சமைச்சா நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்க அம்மாவுக்கு சமைக்கவே தெரியாது. அதுக்கு இல்லனா அம்மா தனியா வேலை பாத்துட்டு இருக்கா. நான் இங்க உட்கார்ந்தே வம்பு பேசினிருந்தா நன்னா இருக்குமாண்ணா? காலங்க தாலே என்ன விளையாட்டு இது? உன்னோட விளையாடுறது எங்களுக்கு வேலை. வேற வேலையே கிடையாது பாரு உங்களுக்கு. சுந்தரி, சுந்தரி, கூட்டமா கூட்டமா. இங்க வந்த உடனே கூட்டுவோம். உடனே அறறோம். சிச்சோ பாத்தல அம்மா கூப்பிடுறா. ஆமா. ஏம்மா சுந்தரி, பெருங்காய டப்பா எங்க வச்சே? பெரிய கொலம்பஸ் கேள்வி இது. இத வந்துட்டேம்மா. குடை. இங்க வர வேண்டியது, அவ அற வேண்டியது, ஓட வேண்டியது. செச்சு விட போறீங்க. லெட்டர் ஒன்னு பாத்துறோம். என்ன ஆச்சு? சுந்தரி, 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 நாராயணன் கூப்பிடுறான் பாரு. ஏம்மா அவனுக்கு ₹1 காபி வேணுமா என்னமோ, கொண்டு போய் குடை. 3 டோஸ் காபி கொடுத்தாச்சும்மா. உங்க புள்ள சும்மா கூட்டிட்டு இருக்கார். ஷர்ட்டுக்கு இப்பவே பட்டனை தச்சு கொடுங்கறார். தச்சு கொடுத்துட்டு தான் வாயேண்டி. அப்புறம் நாள் பூரா சிடு சிடு நின்றுப்பான். சுந்தரி, என்னண்ணா? உடனே அந்த ஷர்ட்டை எடுத்து பட்டனை தே. இத தைக்கறேனா? சுந்தரி, இங்க வாயே. இந்த பட்டன் தானே? அந்த ரெண்டா பத்த ஆறு அரை. சரி சரி, தைக்கறேன். சுந்தரி, என்னண்ணா? இங்க வாயே. அந்த ஷர்ட்டுக்கு பட்டனே தைக்க வேண்டாம். நான் சொன்ன பேச்ச கேட்டா போதும். ஓகே. நாம இந்த நைட் ஷோ போனமே, அத பத்தி எங்க அம்மா என்ன சொன்னா? ஒண்ணுமே சொல்லலையே. சினிமா நன்னா இருந்ததா என்ன கதைன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்லல. நீ ஸ்கூட்டர்ல பில்லில உட்கார்ந்திருந்தியே, அத பத்தி கூட எங்க அம்மா ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆஹா, வாயே திறக்கல. அப்பா தான் கவலைப்பட்டு இருந்தாரா? நீ கூட தனியா வரதுக்கு பயமா தானா இருந்தது? சொன்னா கத்த போறேன்னு பேசாம இருந்துட்டேன். ஆமா, எத்தனை பேர் வைஃப் ஸ்கூட்டர்ல அழைச்சு போறான், நீ தான் பாத்திருப்பியே. ஓ, பாத்தேனே. எல்லாம் அசட்டு தைரியம் தான். என்னவோ கண்டராவி, பொம்மநாட்டி கூட என்ன ஸ்கூட்டர் விடுறா? ஏ, பொம்மநாட்டில ஸ்கூட்டர் விடக்கூடாதா? ஏ சுந்தரி, நீ ஸ்கூட்டர் கத்துக்கிறியா? மெரினா பீச்ல லவ்வர்ஸ் பாத்திர கத்துக்கலாம். நாளைக்கு அம்மாவாசை நிறைஞ்ச நாளா இருக்கு, ஆரம்பிச்சுடலாம். ஓகே, போறோம் போறோம். அது ஒண்ணுதான் குறைச்சல். அஷடு வழியாது எங்கோ ஆகக்கூடிய காரியமா பேசுங்க. 4 பேர் இருக்கிற ஆத்துல நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது, தெரிஞ்சுக்குங்க. சுந்தரி, அதான் சொல்றேன், ஒரு சின்ன அழகான வீடா பார்த்துண்டு தனி குடுத்துறோம் போயிடலாமா? ஏன்னா உங்க புத்தி இப்படி எல்லாம் போறது? இப்போ இப்படித்தான் சொல்லுவேன். கொஞ்ச நாள் கழிச்சு இதே சப்ஜெக்ட் நீங்க ஆரம்பிப்பேன். உங்களுக்கு சரியான பைத்தியம் தான் பிடிச்சு போயிருக்கு. திடீர்னு என்ன பேச்சு இதெல்லாம்? நீ கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. இனிமே இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாதேங்க. இது எனக்கு ஒரு திடீர்னு தோணுன ஐடியா இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஐடியா எனக்கு இருக்கு. அப்படின்னா இன்னையோட அந்த ஐடியாவை விட்டுடுங்க அண்ணா. இத பாருங்க, எல்லாரும் ஒண்ணா இருந்தாதான் நல்லதே. அடிப்போடி பைத்தியக்காரி, நான் அறியாதவன், நான் சின்ன ஜீவிஷா. நான் பைத்தியக்காரியா இருந்துட்டு போறேன், நீங்க பாடாதீங்க. சகிக்கல. நான் பாடுறது சகிக்கல, நானே ஒத்துக்கிறேன். ஆமா சுந்தரி, நீ நேற்று தெலுங்கு பாட்டுன்னு பாடினியே, அதை பாடுறியா? நன்னா இருந்ததா? ரொம்ப ஜோரான் தெரியுமோ? ரொம்ப நன்னா இருந்ததா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சது. கொஞ்சம் இருங்கோ, அக்கா படவை பிழிஞ்சு ஒலத்துனா அப்புறம் சாவகாசமா வந்து பாடுறேன். அதான் முடியாது, நீ கிட்ட வா. ஐயோ என்னண்ணா, ஐயோ என்ன சொல்ல சுந்தரி, யூ லுக் பியூட்டிஃபுல் டுடே. அப்பா இத சொல்ல தானே குப்டல் எனக்கு வேலை இருக்கு. பவானி ஸ்வந்தாசே நைதி दृष्टि स करुणा स्त वाचन कथयती भवानी यदि तदैव तस्मै त्रिजति निज सायुज्य पदवी मुकुंद ब्रह्मेन्द्र सुंदरी
ஆமாடா அஞ்சு நிமிஷம் ஸ்லோன்னு சொல்ல விடாத வந்தது வராதுன்னா சுந்தரி எங்க கேட்டுண்டே வா அவ பெரியம்மா வந்தா ஏதோ நாகக்கடைக்கு போகணுமா இவளையும் கூட்டிட்டு போயிருக்கா வைர நெக்லஸ் வாங்கி தர போறா என்ன ஏண்டா நோக்கு இன்னும் இந்த அல்பாசி எல்லாம் போகலையா வைர நெக்லஸ் வாங்கி கொடுக்கற மாரம் கட்டைய பார்த்தா தெரியல எல்லாம் அவ பணத்தை மிர காட்டுறதுக்காக இவ்வளவு அழிச்சுட்டு போயிருக்கா ஏயோ வரமாட்டேன்னு சொல்றதானே சுந்தரிக்கு தான் அவ மனுஷனா தலகால் புரிய மாட்டேங்கிறத அவ கூப்பிடறதுக்கு முன்னாடி குடுகுடுன்னு போய் கார்ல ஏறி உட்காந்துக்கிறா எல்லாம் அம்மாவை கேட்டுட்டு தானே போனா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போறச்சே வந்து போயிட்டு வரட்டுமா அம்மா அப்படின்னா அம்மாவை பத்தி நோக்கு தெரியாதோ மகராஜியா போயிட்டு வாமான்னு பாருங்க இந்த சுந்தரிக்கு மூளையே கிடையாது இன்னைக்கு என் பர்த்டே வடபாணி கோயில் போன்னு சொல்லிருக்கேன் யூ பிஷாம கலவி போயிட்டா நீங்க ரெண்டு பேரும் இவளை கண்டுச்சு வைக்கதே இல்ல ஆமா சொல்லிட்டேன் எனக்கு ஏண்டாப்பா பொல்லாப்பு அப்புறம் நாத்தனார் இதை சொன்னா அதை சொன்னான்னு கெட்ட பேர் வாங்கிக்க சொல்றியா எனக்கு இந்த ஆத்துல என்னடா அதிகாரம் வச்சிருக்கு அம்மாவே அவளை வச்சுட்டு எங்க அண்ணே பொண்ணே மூக்கேன்னு கொஞ்சிட்டு இருக்கா நான் என்னடா சொல்ல முடியும் அக்கா நீ மாடி ரூம் வந்து பாத்தியா சைக்கிள் இவ கிளீனாவே வச்சுக்க மாட்டேங்கிறா நீ தான் அக்கா சொல்லி தரணும் நேத்துக்கு நான் தான் உன் ரூமுக்கு வந்து அங்க கிடக்குற கண்ணா பின்னா சாமான் எல்லாம் அடுக்கி வச்சேன் அழுக்கு துணி எல்லாம் சுருட்டி கூடையில போட்டேன் பேப்பரை எல்லாம் கட்டி பீரோ மேல எடுத்து வச்சேன் பாத்தேன் பாத்தேன் ரொம்ப நன்னா இருந்தது அந்த ரேடியோல 24 மணி நேரமா சினிமா பாட்டு அலறிட்டு இருக்கு அது மேல ஒரு இன்ச்சுக்கு தூசு அத தட்டணும்னு தோணல உன் டேபிள் மேல கொண்டு வந்து காபி டம்ளரை வச்சிருக்கா அத சுத்தி வட்ட வட்டமா டிசைன் அத தடக்கணும்னு தோணல அவ ரூமா அதுக்கு மேலடா கொடியெல்லாம் புடவையும் ரவிக்கையுமா தோரண தோரணமா தொங்கிட்டு இருக்கு கண்ணாடிய சுத்தி செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி வச்சிருக்கா நெத்தி கிட்டுக்க வேண்டியது ஒரு ஈஷல் கண்ணுக்கு மையிட்டுக்க வேண்டியது இன்னொரு ஈஷல் நாளைக்கே அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்து கொடுத்தனா இவ என்னமா குடுத்தன பண்ணி குப்பை கொட்ட போறாளோ காமு நீ தான் டிஃபன் கொடுத்து காபியும் கலந்து கொடுத்துக்க கூடாதா பேசிட்டே இருந்துட்டியாக்கும் நன்னா தான் இருக்குப்பா நீ ஏமா பேசுறேன் பேசுறேன்னு என்னையே கரிச்சு கொட்டிட்டு இருக்க நான் ஒண்ணும் பேசிட்டு இல்ல உட்காந்து ஸ்லோகம் தான் படிச்சுட்டு இருந்தேன் இவன் தான் அங்க இருந்து வந்து சுந்தரி எங்கடின்னு கேட்டான் எனக்கு தெரியாதுடாப்பா அம்மா தான் எங்கேயோ அனுப்பிச்சிருக்கான்னு சொன்னேன் போனா என்ன அங்க இருந்து அவ வந்து கூப்பிடுற போது அனுப்ப மாட்டேன்னு சொல்ல முடியுமோ சுந்தரிக்கு தான் அவ மனுஷனோட நாலு இடத்துக்கு போகணும் வரணும்னு ஆசையா இருக்காதோ ஆமா தங்க பொண்ணு அப்படியே ஆசையா சீராட அழைச்சுட்டு போயிருக்கா உனக்கு என்னமா தெரியும் போன வாரம் நானா அவன் சுந்தரியும் பட்டப்படுக்கிற வெயில்ல பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்திருக்கா கார்ல போன அவ இவளை பார்த்து சிரிச்சுட்டு டாட்டா காட்டிட்டு போயிட்டாளாம் ஏன் வண்டியை நிறுத்துறது எங்க போறேன் கொண்டு போய் விடட்டுமா கேட்டா என்ன தேஞ்சா போயிடுவா இவ கை நிறைய கல்லு வளையல போட்டுட்டு குலுக்கி குலுக்கி பேசுற ராங்கி கொன்னும் குறைச்சல இல்ல எல்லாம் அர்த்தராத்திரியில கொடை பிடிக்கிற ஜென்மங்கள் ஆரம்பிச்சாச்சா பொறுத்தியான பயிச்சுட்டே இருந்தா நோக்கு பொழுது போயிடுமே சோறு தண்ணி கூட வேண்டாம் அக்காவும் தம்பியுமா சேர்ந்துட்டு எந்த அலையும் போட்டு உருட்டாதீங்க நாராயணா அது பாருடாப்பா இனிமே சுந்தரி உன்ன கேட்காம நான் எங்கேயும் வெளியில அனுப்பல போருமா போமா உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது இன்னைக்கு என் பர்த்டே வடபடி கோயில் போகணும்னு சொல்லியிருக்கேன் இது பேசாம கிளம்பி போயிட்டான் என்கிட்ட சுந்தரி சொன்னடா அதனால என்ன திரும்பி வந்தது 7:30 மணிக்கு மேல கோவிலுக்கு போலாம்னு சொல்லி நான் தான் அனுப்பிச்சேன் நீ தான் அனுப்பிச்ச யார் இல்லங்கற இப்போ என்னவோ அவ வேலைக்காரிய கூப்பிடுற மாதிரி நடுத்தருவுல காரை நிறுத்தி ஹார்ன் அடிச்சு கூப்பிடுறா நீ ஊருக்கு முன்னாடி குடுகுடுன்னு அவளை அனுப்பிச்சு வைக்கிற என்ன சுந்தைய விட்டா வேற ஆளே கிடைக்கல பாரு அவளுக்கு நக கிடைக்க அழைச்சுன்னு போக எல்லாம் அவ பணத்து மிர காட்டுறதுக்காக இவள அழைச்சுன்னு போயிருக்கா இவளுக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆறுது ஒரு வேலை கூப்பிட்டு சோறு போட துப்பில்ல காசு இருந்தேன்னா பணம் இருந்தேன்னா எல்லாம் பரமலோபிகள் என்ன அசௌகரியமோ என்னவோ ஆமா அவ அசௌகரியத்தை வந்து உங்ககிட்ட தான் சொன்னான் உனக்கு என்ன தெரியும் நீ பேசாத இப்போ இந்த வீட்ல எனக்கு டிஃபன் காஃபி வர போறதா இல்லையா ஏண்டா கத்துற நானே போய் கொண்டு வரேன் ஆமா இந்த பசி பிராணம் போறது ஆமா இவனுக்கு பசி வந்தோன்னா முதல் காரியமா பிராணம் போயிடும் காமு வாங்க ஆமா மருந்து சீட்டு எடுத்து போறதுக்கு பதிலா புடவ கடை பில் எடுத்து போயிட்டாடா என்ன இல்ல காமு அது புடவ கடை பில் இல்ல லாண்டரி பில் அத நான் கொண்டு போய் டாக்டர் கிட்ட கொடுத்தேன் டாக்டர் அதை பார்த்துட்டு சிரிச்சார் இந்த இடத்துல நாமும் சிரிக்கணுமா கொண்டு நானும் சிரிச்சேன் உடனே அவர் சொன்னார் இங்கே நின்று சிரிச்சுட்டு இருந்தா எப்படி இதை மருந்து கடைக்கு கொண்டு போய் கொடு அவன் உனக்கு நிறைய கொடுப்பான் அப்படின்னார் மருந்து கடைக்கு போறபோதாவது அந்த சீட்டை பிரிச்சு பார்க்கப்படாதா குடுகுடுன்னு அப்படியே மடிச்ச வகையில கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தேன் அவன் அதை பிரிச்சு பார்த்துட்டு வாய் விட்டு சிரிச்சதுல அவனோட பொய்ப்பல் ரெண்டு கீழே விழுந்துடுத்து அதை மண்ணெல்லாம் தட்டி அதை வாஷ் பேசின்ல அலம்பி அவன் மறுபடியும் எடுத்து வச்சிருந்தான் அதை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு வந்துடுத்து நான் சிரிச்சேன் நான் சிரிச்ச உடனே அவனுக்கு ரோசம் வந்துடுத்து இந்த சீட்டை பார்த்துட்டு அப்புறம் சிரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வீசி இருந்தான்
அதை பிரிச்சு பார்த்த உடனே தான் அது லாண்ட்ரி பில்லுங்கிறது தெரிஞ்சது. உடனே பக்குன்னு என்னோட சிரிப்பு நின்றுடுது. நான் சிரிப்பை திடீர்னு நிறுத்தினதுனால என்ன தெரியல, அவன் ஹோ ஹோன்னு சிரிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் நான் சொன்னேன், இப்படி ஊர்ல எல்லாரும் மாறி மாறி சிரிச்சுட்டு இருந்தா எங்க காரியம் ஆறுது எப்படி? நீ சொல்லு இப்போ, நான் மழையோ வெயிலோ பார்க்காம ஆத்துக்கு திரும்பி போய் அந்த நெஜம் மறந்துச்சுட்டு எங்க இருந்தாலும் சரி தோண்டி எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு. அதுதான் அவன் சொன்னா, இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, இனிமே உங்க வீட்டை பொறுத்த மட்டும் மருந்து சீட்டை தேவையில்லை, உங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கணுங்கிறது எனக்கு ஒரு மாதிரியா பழகி போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில கலக்கி கொடுத்தான். ஐயோ இந்த மருந்து என்னவோ மாதிரினா இருக்கு. இல்ல அது டாக்டரே சொன்னார், மருந்து கடைக்காரன்னு சொன்னா, இது பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குமே, வழியா குடிக்க குடிக்க நல்லா இருக்குமா? டாக்டர் வேற என்ன சொன்னார்? டாக்டர் சொன்னார், அந்த என்னமோ நீ உனக்கு நாலு மாத்திரை கொடுத்துருக்காரமே அதை தொடர்ந்து சாப்பிட சொன்னார், அப்புறம் உன்னை நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க சொன்னார், ரா வேளையில கோதுமை சாதமும் தேனும் தான் சாப்பிடலாம், கண்டபடி இலையை போட்டு ஹோ ஹோன்னு விஸ்தாரமா சாப்பிடுற வழக்கத்துல இருந்தே முற்று சொல்லு அப்படின்னு சொன்னார் அவர். அப்புறம் தூக்க கலகத்துல ஒருவேளை இந்த மருந்து சாப்பிடணும்னா ஆசையா இருந்ததுனாக்க குளிக்கோ குளிக்காமலோ எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், நிறைய சக்கரை போட்டிருக்கு அப்படின்னு அவர். அப்புறம் முக்கியமா ஒண்ணு சொன்னார், நீ இனிமே பேசப்படாதான். சரி சரியான துர்வாச வம்சம், காலங்காத்தால ஏன் இப்படி சிடுசிடுங்கிறேன்? இத பாருங்க, இத பாருங்களேன், பேப்பர்ல என்ன அத்தனை சுவாரஸ்யமான நியூஸ் வந்திருக்கோ. சொன்ன பேச்ச கேக்காட்டா அப்படித்தான். ஐயா எப்ப பார்த்தாலும் குத்தம் சொல்ல வேண்டியதுதான் வேலையா? நீங்க சொல்லி நான் எதை கேக்கல? அந்த கச்சிட்டியை போட்டு உடைக்க சொன்னேனே, உடைச்சியா? ஏன்னா அதை எதுக்காக இப்ப போட்டு உடைக்கிறதா? அது 30 வருஷமா ஆத்துல இருக்குங்கிற அம்மா. அதனாலதான் சொன்னேன், அதை உடைச்சா எங்க அம்மா கோபம் வரும் எனக்கு தெரியும். ஒண்ணும் வராது, நீங்க சொன்னீங்களேன்னு அந்த ஈசொம்ப நசுக்க வச்சேன். அம்மாவுக்கு கோபம் வந்ததோ மூஞ்சிய கூட சுளிக்கவே இல்ல, கை தவறி விழுந்துட்டாமா? பரவாயில்ல, அது ஏற்கனவே நசுங்கிட்டா இருந்ததே, அத கடையில போட்டுட்டு வேற ஒண்ணு வாங்கிட்டா போச்சு அப்படின்னு சொன்னா. இந்த கச்சிட்டு விஷயம் அப்படி இல்ல, எங்க அம்மா கோபம் இல்லைன்னா கூட எங்க அக்கா ஒண்ணு சும்மா விடமாட்டேன். ஏன்னா நானே கேக்கலாம்னு இருந்தேன், அக்கா இப்பெல்லாம் சுடு சுடுங்கிறானா? நான் என்ன பண்ணினாலும் குத்தம் சொல்லிட்டே இருக்கா. இவ்வளவு சொல்லி மூளையில ஏறலையே, எருமாட்டு ஜென்மம். அது அவ சுபாவம்னா, எப்ப பார்த்தாலும் எதையானு சொல்லிட்டே இருப்போம், அம்மா கூட அடிக்கடி கண்டிச்சுட்டுதான் இருக்கா. எங்க அக்கா சும்மா இருக்கப்பட்ட தெரியுமோ, ஒரு சின்ன விஷயம் தான் கூட போறோம் பொல பொல பொலன்னு பிடிச்சிருவோம். பாவம், ஏதோ வாயால சொல்றாள் ஒழிய அக்காவுக்கு ரொம்ப தங்கமான மனசுன்னா. எங்க அக்காவுக்கு தங்கமான மனசு, எங்க அம்மாவுக்கு வெள்ளியான மனசு. இப்படி சொல்லிட்டு இவளோட இங்கேயே இரு. ஏன்னா இங்க இருக்காம வேற எங்க போகணுங்கிற? நாசமா போச்சு, நான் தறி கொடுத்துரு போனோம் தறி கொடுத்துரு போனோம் சொல்லிட்டு இருக்கேனே, உனக்கு மூலையில ஏறவே இல்லையா? என்ன நீங்க மட்டும் தனியா போயிடுவேளா? சிரிக்காதே சிரிக்காதே, எனக்கு பத்திண்டு வருது. நீ இருக்க மக்கு மக்கு, உன்ன மாதிரி புதுசா கல்யாணம் பண்ணிட்ட இந்த காலத்து பெண்கள்லாம் எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்க தெரியுமா? தனின்னு சொன்ன உடனேயே மூட்டை முடிச்சிடலாம் கட்ட ஆரம்பிச்சு, குடுத்தனோட சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க போயிடுறா. நீ இருக்க மக்கு பண்டார், ராமர் கடன்னா சீதைக்கு அயோத்தி, நான் எங்க கூப்பிட்டாலும் நீ வந்தாகணும், ஞாபகம் வச்சுக்கோ. சரிண்ணா கட்டாயம் வரேன், இன்னைக்கே மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வச்சுட்டுமா? எங்க வீடு பாத்திருக்கேன், எத்தனை வாடகை? கிண்டல் பண்றிய? இல்லண்ணா சீரியஸா தான் சொல்றேன், உங்க இஷ்டத்துக்கு விரோதமா நடக்க வேண்டான்னுதான் அம்மா அடிக்கடி சொல்றா தெரியுமோ? இருங்கோ அம்மாட்டி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். எங்க போறேன்? இதுல அம்மா சொல்லக்கூடாது, அப்படித்தான் புகஞ்சுட்டே இருக்கும், திடீர்னு ஒரு நாள் சண்டை வரும், இதுதான் சாக்குன்னு மூட்டை முடிச்சு நான் தூக்கிட்டு ஓடி போயிடும். என்ன
சண்டை போட்டுதான் வெளியில கிளம்பணுமா? பின்ன சண்டை போடாம தனி குடுத்தரம் போனா என்ன சுவாரஸ்யம் இருக்கு? நான் யாரோட நான் சண்டை போடுறது? அடி பாவி, கல்லு குண்டாட்டுமா மாமியாரும், அதை விட குண்டா நாத்திரா அது வைக்கச்சே, யாரோட சண்டை போடுறதுங்கிறிய நான் என்ன சொல்லுவேன்? அவளோட நான் எப்படினா சண்டை போடுறது? அவளை சண்டை போட வைக்கணும், அதுதான் உனக்கு புதுசு புதுசு ஐடியாஸ் எல்லாம் கத்து கொடுக்குறேன், நீ ஒண்ணுமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற. இப்ப புரியுதுன்னா கச்சட்டி உடைச்சா நிச்சயமா சண்டை வருங்கிறேளா? கரெக்ட், இது கூட சண்டை போடலன்னா மாமியார இருந்து பிரயோஜனமே கிடையாது. சுந்தரி கூப்பிட்டேன் கோவிந்த அம்மா ஒரு நாளியா கூப்பிட்டு இருக்காளே, காதலியே விடலையா? காலம் கட்டால ஆத்துல வேண காரையே எடுக்கிறச்ச மாடியில போய் உட்காந்துருந்தா எப்படி? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, உன் ஆம்பளையனோட சாவகாசமா பேசப்படாதா? போ உள்ள. காமு, நீ குளிக்க போக மாட்டியா? எத்தனை நாளி தான் நடுக்கூடத்துலயே உட்காந்துட்டு போற? வந்துடும், காக்காய்க்கு மூக்குல வேத்த மாதிரி. ஏமா, என்ன ஏதாவது சொல்லாட்டா நோக்கு பொழுதே போகாதா? நான் என்ன இங்க சும்மாவா உட்காந்துருக்கேன்? வெண்ணக்கார வந்தா வெண்ணைய நிறுத்தி வாங்கி வச்சேன், லாண்டரி கணக்கெல்லாம் பார்த்து துணியே எடுத்து வச்சேன், அடுத்தாத்து பொண்ணு வந்து ஏதோ நாவல் புஸ்தகம் கேட்டா தேடி எடுத்து கொடுத்தேன். தாத்துல எல்லா காரியமும் நான் தானே செய்ய வேண்டியிருக்கு. உடம்பாவது நன்னா இருக்கா? அந்த ஊருகா ஜாடிய திறந்து பார்த்தா அதுல ஒரே ஆடை, எடுத்து வெயில்ல வைக்கலாமேன்னு ஒரு குலுக்கு குலுக்கினா தோளாம்பட்டையில சுழுக்குல பிடிச்சுட்டு கொடுத்தோம். குளிச்சுண்டு சுறுசுறுப்பா இருந்தா ஒரு வியாதியும் வராது. நானும் தான் 30 வருஷமா 4 மணிக்கே எழுந்து குளிச்சுட்டு பறக்க பறக்க காரியம் பண்ணிட்டுதான் இருக்கேன். இது வரைக்கும் வியாதி வைக்கேன்னு ஒரு நாள் கூட படுத்தது கிடையாது. அதுக்கு என்னடிமா பண்றது? என் தலை எழுத்து இப்படி. சுந்தரி, சுந்தரி, அந்த அலமாரியில என் மாத்திரை இருக்கும் பாரு, அதுல ரெண்டே ரெண்டு எடுத்துன்னு வா. அதான் ஷேப்பு மஞ்சளமா இருக்குமே, அது என்ன கன்றாவி பேரோ என் வாயிலேயே நுழைய மாட்டேங்கிறது. காமு, உனக்கு யாரையாவது அதிகாரம் பண்ணிட்டு இருக்கணும். சுந்தரி ஏதோ கைவேலையா இருக்கா? மருந்தெல்லாம் அந்த ஷெல்ஃப்ல தானே இருக்கு, நீயே எழுந்திருந்து எடுத்துக்க கூடாதா? போமா, எனக்கு எழுந்திருந்தா தலையை கிருகிறேன்னு வர்றது, இல்லாட்டா நான் ஒண்ணு இன்னொருத்தர் கையை எதிர்பார்க்க மாட்டேன். என்னவோ நான் தாத்துல உட்காந்து தண்டச்சோறு திங்கிற மாதிரினா ஆளு கால அலட்சியம் பண்றேன், என் ஜென்மமே இப்படி ஆயிடுது. ஏண்டி இப்ப நான் உன்ன என்ன சொல்லிட்டேன்? அழற நீ என்ன சொல்லணும், இல்ல இன்னும் என்ன சொல்லணும்ங்கிற? உன் மாட்டு பொண்ணா ஒரு வார்த்தை பேசக்கூடாதுங்கிற? நான் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ள மொழு 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 மொழுன்னு என்ன பிடுங்கி எடுக்கிற. என்ன கண்டாலே உனக்கு பிடிக்காது. நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே என்ன அடிப்பை கிள்ளுவை குட்டுவை எல்லாம் பண்ணுவேன் நீ. காமு, நன்னா கடந்து அலையற நீ, சண்டைக்குன்னு துவஜம் கட்டிட்டு எதையாவது ஆரம்பிக்காத. இப்ப இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் நின்றே இருக்க முடியாது, எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டையும் ஒரே கூச்சல். சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, நீங்க ஒருத்தர் தான் பாக்கி, நீங்களும் சொல்லுங்க. நான் ஒரு நான் ஜென்மமா இருந்தா இருந்துட்டு போறேன், உங்களை ஒண்ணும் கேக்கல. என்னப்பா இங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம அனாவசியமா நாய் கழுதேன்னு கத்தரே? பயமுடா, பெரியவாளுக்கு புத்தி சொல்ல வந்துட்டான் அயோக்கிய ராஸ்கல். எக்கடாவது விட்டு போங்க, நான் போறேன். என்ன எல்லா அவமானங்களையும் வேடிக்கை பார்த்துட்டு உக்காண்டு இருக்கேளா? நான் அன்னைக்கே ஊருக்கு புறப்பட்டு போலான்னு சொன்னேனே கேட்டேளா? நானாவோட கல்யாணம் வருதுடி, இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு சொன்னேளே, நான் என்ஜாய் பண்ற லட்சணத்தை பார்த்தேளா? எழுந்துருங்க, போய் இப்பவே டிக்கெட் வாங்கினு வாங்கோ. நானும் 20 வருஷமா பொறுத்துட்டு இருக்கேன், என்ன ஓட ஓட விரட்டா இருக்க? நீ இந்த வீட்டுல எப்ப டிக்கெட் வாங்கணும் எப்ப ஊரு போனோம்னு எனக்கு தெரியாது, நீ தான் சொல்லணும்ல. உள்ள போய் குளி சொல்றேன், குளிச்ச உடனே சோறு தண்ணி இல்லாம பஸ் பிடிச்ச நம்ம உடனே கிராமத்துக்கு ஓடியாங்க. என்ன
என்னோட கல்யாணத்தன்னைக்கு என்னடா நடந்தது? என்ன நடந்தது? கல்யாணத்தன்னைக்கு விரதம்னு சொல்லிட்டு என்ன கொலை பட்டு போட்டாளா இல்லடா? எனக்கு ஒண்ணு ஞாபகமே இல்ல. எப்படி ஞாபகம் இல்ல போகும்? கல்யாணத்துக்கு மறுநாள் நான் எத்தனையோ ஆசையோடு காலம்பற 7:30 மணிக்கு இட்லி சாப்பிடணும்னு வந்தா 6:30 மணிக்கே இட்லி எல்லாம் ஆயி போயிடுது. இப்போ லங்கர் ரவ உப்புமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு லங்கர் ரவ உப்புமா போட்டாளா இல்லடா? உங்க அத்தையே நீங்க அழுகுண்ணி அடிக்கிற. என்ன அழுகுண்ணி அடிக்கிறேன்? அந்த லங்கர் ரவ உப்புமா கூட எனக்கு சக்தி கிடையாதுன்னு சொல்லிட்டு சக்கரை போட்டாளா இல்லடா? நான் இப்ப இத்துறோண்டு குழந்தை எனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி இருந்தா எனக்கு என்ன நடந்து? நான் இன்னைக்கு சும்மா விட போறது இல்ல. நான் இன்னைக்கு இந்த வீட்டை ரெண்டாக்குறேன் இல்ல பாரு. என்னடி காமோ? மாப்பிள்ளை இப்படி ஒரேடி அமக்கணம் பண்ணிட்டு போறார். அம்மா நீ வருத்தப்படாதம்மா, நாளல இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். கல்யாணமாகி இந்த 20 வருஷத்துல இவருக்கும் கோபம் வருமா? 4 புருஷால போல இவரும் இறைஞ்சு பேச மாட்டாரான்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லம்மா. என் பிரார்த்தனை பலிச்சுடுத்து, இன்னைக்கு இவருக்கு கோபம் வந்துடுத்துமா. அம்மா நான் தாத்துக்கு ரெட்ட சீரோட போனவ, அப்படி இருந்தும் என் மாமியார் என்ன படாத பாடு படுத்தினா அதையெல்லாம் கூட உங்ககிட்ட நான் சொன்னதே இல்லம்மா. ஆனா இவர் இப்படி ஒரு வாயில்லா பூச்சியா இருக்கிறதுனால அங்க என் ஓர்ப்படி மச்சனை எல்லாரும் இவர ஒரு வேலைக்காரன மாதிரி கேவலமா நடத்துவா, ஜாட ஜாடியா பேசுவா. அதுக்கெல்லாம் அர்த்தம் கூட புரியாதுமா இவருக்கு. எங்காத்து சாதத்தையே சாப்பிட்டுட்டு எங்களையே பேசுறவாள்லாம் யாருமா யாரு? அதுக்கெல்லாம் பயந்துட்டுதான் நான் இவர அழைச்சுட்டு அழைச்சுட்டு இங்க வந்து நிக்கிறேன். அம்மா நான் இன்னைக்கு இந்த ஆத்துல இருந்து சாப்பிடாம தான் கிளம்ப போறேன். அதுக்காக நீ வருத்தப்படாதம்மா. நான் அங்க போய் அவளை எல்லாம் என்ன பாடுபடுத்துறேன் பார். அவளை எல்லாம் அவ வாத்துக்கு அனுப்புறேனா இல்லையா பாரு. கல்யாணமாகி எவ்வளவோ வருஷங்கள் ஆயிடுத்துமா, எத்தனை வருஷம் ஆனா என்ன? நானும் அவரும் சமத்தா குடித்தனம் பண்ணி அந்த சந்தோஷ சமாச்சாரத்தை உனக்கு கடுதாசி போடுறேனா இல்லையா பாருமா பாரு. ஜானகி, ஜானகி, சமையல் உள் மாடத்துல ரெண்டு டானாணி வச்சிருந்தே பாத்தியா? உள்ளதான் இருக்கும் சித்த, நன்னா தேடி பாருங்களேன். படம் மாட்டணும். என்ன மத்தியானத்துல சித்த நாளி படுத்துன்னு தூங்கப்படாதோ? என்ன ஆணியும் சுத்தியும் தேடிண்டு. சார் போஸ்ட். சுந்தரி அந்த லெட்டரை வாங்கிட்டு வா. சரிம்மா. அக்காதம்மா எழுதிருக்கா, விரிச்சு படி. அன்புள்ள அம்மாவிற்கு காமு எழுதி கொண்டது க்ஷேமம், க்ஷேமத்திற்கு எழுதவும். இப்பவும் இங்கே எல்லாரும் சௌக்கியம். கோகிலா பிரசவத்திற்கு வந்திருக்கிறாள். வீடு அமர்க்களப்படுகிறது. பெரிய மச்சினருக்கு உடம்பு சரியில்லை. எனக்கும் இங்கே வந்ததிலிருந்து ஒரே இருமல். மாப்பிள்ளைக்கும் 2 நாளாக ஜுரமா இருந்தது. மேல படிமா. இப்போது தேவலை, நீ உடம்பு ஒன்றுமில்லாமல் இருக்கிறாயா? அப்பாவுக்கு காலில் கட்டி புறப்பட்டதே அது உடைந்து விட்டதா? நாரா, உங்க பிள்ளைக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் பண்ணி எழுதியிருக்காமா. உங்கள் நினைவாகவே இருக்கிறது. கூடிய சீக்கிரத்தில் வந்து சேர்கிறேன். இப்படிக்கு உன் அன்புள்ள காமு. காமு நினைச்சாதான் பாவமா இருக்கு. வாயால காய்ச்சி மூச்சுன்னு கத்துவளை ஒழிய மனுஷாள்னா பாசம் ஜாஸ்தி. அவ ஜென்மம் என்னவோ இங்கேயும் அங்கேயுமா கடந்து திண்டாடுறது. எத்தனையோ செல்லம்மா தான் வளர்த்தேன், நன்னா கல்யாணமும் பண்ணி கொடுத்தேன். வாக்கப்பட்ட இடம் சவரணி எல்லாம போயிட்டுத்தேன். இத்தனை தொல்லையிலையும் அவளுக்கு குழந்தைன்னு ஒண்ணு பிறந்திருந்தா நன்னா இருந்திருக்கும். பகவான் கண்ணை திறக்கல, என்ன பண்றது? எல்லாம் அவ தலையில எழுத்து. இருமல்னு எழுதியிருக்காளம்மா. உடம்ப பார்த்துட்டு மெதுவாவே போயிருக்கலாம். எல்லாம் என்னாலதான் இல்லையாம்மா. உன்னால என்னடிம்மா? அவளுக்கு இருப்பு கொள்ளல கிளம்பிட்டா. போனதுதான் போனாளே, சௌஜன்யமா போயிருக்க கூடாதோ? சண்டைய போட்டுண்டா கிளம்பணும். நாளைக்கே மறுபடியும் நம்ம மூஞ்சியில தானே முழிக்கணுங்கிற புத்தி இருக்கணும். அந்த சண்டைக்கு நான் தானேமா காரணம். அன்னைக்கு அக்கா என்ன ஏதோ சொல்ல போக எனக்காக நீங்க பறிஞ்சுட்டு வந்தேன். அப்புறமா அவர் வந்து கத்த அப்பா வந்து அக்காவை வைய ஒரே ரகலை ஆயிடுது. சரிதாம்போ, இவருக்கு வேற என்ன வேலை? சண்டைக்கு ஏதோ ஒரு சாக்கு. சுந்தரி, உன்னை யாரு என்ன சொன்ன என்ன? நீ நாராயணங்கிட்ட சாமர்த்தியமா நடந்துக்கோ, அது போறும். நேக்கு நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். கடைசி வரைக்கும் ஒருத்தர் கைய எதிர்பார்க்காம அவருக்கு முன்னால சுமங்கலியா போயிடணும்னு தான் தினம் கோவில்ல சுவாமிய வேண்டிக்கிறேன். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறேன்? உங்களுக்கு நான் செய்யாம வேற யார் செய்ய போறா? என்னமோடிம்மா, தாய் இல்லாத பொண்ணாச்சேன்னு எத்தனையோ அருமையா தான் உன்ன வச்சுட்டு இருக்கேன். ஏதாவது கோபமா பேசிட்டா உன் மனசு கஷ்டப்பட போறதேன்னு தோன்றது. காமு என்னடானா உனக்கு செல்லம் கொடுக்கறேன்னு சொல்ற. இன்னொரு மாமியாரா இருந்தா அந்த ஈச்சம்பை அன்னைக்கு நசுக்கினதுக்கும் கச்சட்டியை போட்டு உடைச்சதுக்கும் உன்ன சும்மா விட்டுருப்பளோ? சொல்லி சொல்லி காமிச்சிருக்க மாட்டாளோ? அம்மா வந்து நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டேம்மா. அந்த ஈசும்ப நான் கை தவறி கீழே போடலம்மா. வேணும்னு தாமா நசிக்கினேன். என்னது?
கச்சட்டி வேணும் தாமா உடைச்சேன். இதனடி அதிசயமா இருக்கு, இது மாதிரி நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லையே. ஆமா, நீ ஏன் அப்படி பண்ணின? அவர் தாமா பண்ண சொன்னார். யாரு? நாராயணா? எதுக்கு? அப்பதான் உங்களுக்கு என் மேல கோவம் வருமா? நீங்க என்கிட்ட சண்டை பிடிப்பேலாம். சண்டை பிடிச்சா அத ஷாக்கா வச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் தனி குடுத்தனும் போயிடலாம்னு திட்டம் போட்டார். ஆனா ஈ சொம்பு நசுக்கினதும் கச்சட்டி உடஞ்சதுதான் மிச்சமாச்சு. நீங்க என்ன கோச்சுக்கும் அல்ல, அவர் தனி குடுத்தனமும் போக முடியல. நல்ல வேடிக்கைதான் போ. எதுக்கு இவன் அப்படி தனியா போகணுங்கிறான்? அதுதாமா நேக்கும் புரிய மாட்டேங்கிறது. கேட்டாக்கா நேக்கு ரொம்ப நாளா இப்படி ஒரு ஆசைங்கிறாரு. சில சமயம் உங்க பிள்ளை பேசுற பேச்ச கேட்டா எரிச்சலா இருக்கும்மா. ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறார். நன்னாத்தான் இருக்கு போ. இப்பதான் அவனுக்கு இந்த வக்கர புத்தி எல்லாம் வந்திருக்கு. இங்க அவனுக்கு என்ன குறைச்சலாம்? எதுக்கு தனியா போகணுமா? வரட்டும், நானே கேக்குறேன். ஐயோ வேண்டாமா, அப்புறம் இதெல்லாம் ஏன் அம்மாட்ட போய் சொன்னேன்னு சண்டை பிடிப்பாரு. ஏமா, நமக்குள்ள சண்டை வந்தாதானேமா அவர் தனியா கிளம்ப போறார். நாம ரெண்டு பேரும் இப்படியே ஒன்னா இருந்துட்டா போச்சு. அம்மா சுந்தரி, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒரு பிள்ளைய பெத்தேன். அவனை வளர்க்கறதுக்கு நான் என்ன பாடுபட்டிருப்பேங்கிறது அந்த ஏழு மலையானுக்கு தான் வெளிச்சம். ஒரு வயசுலயே மாந்தத்துல அவன் போயிருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் 6 வருஷம் ஓயாத இருமல், ராத்திரி எல்லாம் இருமி இருமி பிராணனே போயிடும். இப்படி எல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் அவனை வளர்த்தான். அம்மா சுந்தரி, இந்த காலத்துல சில பேர் தனியா போனா சுகமா இருக்கலாம்னு நினைக்கிறா. கஷ்டமோ நஷ்டமோ எல்லாரும் ஒன்னா இருக்கிறதாம்மா நல்லது. இதையே தாமா நானும் சொல்லிண்டே இருக்கேன். அம்மா சுந்தரி, அம்மா நாங்க கண்ணை மூடின அப்புறம் எப்படியும் தனியா தான் இருக்க போறேன். அது வரைக்கும் பல்ல கடிச்சுட்டு ஒன்னாவே இருந்துருவோண்டிம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதேங்கம்மா. நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அவர் அப்படி தனியா போகணும்னு பிடிவாதம் பண்ணினா நீங்க ரெண்டு பேரும் எங்களோட தான் இருக்கணும்னு நானும் பிடிவாதம் பண்ண போறேம்மா. ஜானகி, ஜானகி, சே, இந்த ஆத்துல பெரிய நியூசன்ஸா போயிடுச்சு. வெச்சது வெச்ச இடத்துல இல்ல. ஜானகி, இப்ப ஏன் சத்தம் போடுறேன்? உங்களுக்கு என்ன வேணும்? மண்ணாங்கட்டி வேணும். ஏண்டி இங்க நியூஸ் பேப்பர் வச்சிருந்தே, எங்கடி போச்சோ? சித்த இருங்க, கொண்டு வரேன். இந்தாங்க, நான் தான் மாவு செலிக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிருந்தேன். நல்லா இருக்குடி, மாவு செலிக்க நியூஸ் பேப்பரா? ஏண்டி ஜனகி, மிச்ச மீதி மாவு ஏதாவது டப்பாவில் இருக்கா? நேத்தி பேப்பர்னா இது, இன்னி பேப்பர் ஏதாவது பொட்டலம் கட்டி விட்டியா? நன்னா தான் இருக்கு, போங்க. திருடன வந்து தூக்கிட்டு போயிருப்பான். எதிர்த்து பேசாதடி, எதிர்த்து பேசி பேசி இந்த வீடு குட்டிச்சவரா போயிடுச்சு. நாராயணன் தான் படிக்கிறதுக்காக எடுத்துன்னு போயிருப்பான். சுந்தரி, எம்மா சுந்தரி. என்னம்மா? மாடியில போய் நாராயணன் கிட்ட நியூஸ் பேப்பர் இருந்தா வாங்கிட்டு வா. தார்த்தால எழுந்திருந்தது நியூஸ் பேப்பர் பாக்காட்ட இந்த புருஷாளுக்கு தலை வெடிச்சு போயிடும். என்னம்மா இறைச்சல் இது? உங்க அப்பாவுக்கு நியூஸ் பேப்பர் வேணுமா? தாம் தூம்னு குதிக்கிற. ஏன்பா, நான் ஒரு நிமிஷம் அந்த பேப்பரை பாத்திரத்துக்குள்ள ஏன்பா இப்படி கலட்டா பண்றே? மத்தியானம் புறா ஆத்துல சும்மா தானே உட்கார்ந்து இருக்கே, அப்ப சாவாசம் படிச்சு கூடாதா? ஆமாண்டா, இனிமே பேப்பர் கூட நான் உன்னை கேட்டுட்டுதான் படிக்கணும் போல இருக்கு. நான் வீட்டுல வெட்டியா உட்கார்ந்து இருக்கேன், நீ ஆபீஸுக்கு போய் கிழிக்கிறது சொல்லி காமிக்கிறியா? அதுக்கு பிரசங்கி உருப்படாத ராஸ்கல், அப்பனுக்கே புத்தி சொல்ல வந்துட்டான். என்ன இப்ப அவன் என்ன தப்பா சொல்லிட்டான்? அவன் வாயில வந்தபடி வெயிறல் நீங்க உன் வேலையை பார்த்துட்டு உள்ளபடி. நீ குடுக்கிற செல்லம் தான் அவன் தலகால் தெரியாம இந்த ஆத்துல ரகல பண்ணிட்டு இருக்கான். பிரிவாங்கிற மட்டு மரியாதை இல்லாம போயிடுத்து. போறது போனா போயிட்டு போதும் பார்த்தா நீங்க பேசா மேல மேல பேசிட்டு போறீங்களே, உங்களுக்கு தான் பேசறியும் நடிச்சிட்டு கேளா. நாராயணா வாய மூடுறா, அப்பாங்கற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம இதெல்லாம் பேச்சு. பின்ன பாருமா, நாங்க ஏதோ இந்த வீட்டுல தண்டசூர் சாப்பிடுற மாதிரி தூக்கி எறிஞ்சு பேசலாரம்மா. நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காட்டா சொல்லுடுங்க, இப்பவே கிளம்பி போயிடும். I can't tolerate such insults anymore. Shut up. I cannot tolerate this impertinence. எனக்கு இங்கிலீஷ் தெரியும்டா. நான் உங்க வழிக்கு வந்தேனா? கேவலம் இந்த பேப்பர் எடுத்ததுக்கா வாயில வந்து இப்படி பேசுறே? இனிமே இந்த பேப்பரை கையால தொட்டே உங்க கால் செருப்பாலே அடிங்க. என்ன நீங்க பேசாம மாடிக்கு போங்க. சனியா, எல்லாம் ஒன்னாவது அவனை எதுக்குடா இப்ப வீர? தனியா போய் தொலைக்கிறான், தனியா போய் தொலைக்கிறான் 1000 தடவை சொன்னேன். என் பேச்சை கேட்டியா? இல்ல ஒன்னா இருந்தா நல்லதுன்னு வேதாந்தம் பேசுறீங்க. இப்ப பாரு,
நான் எல்லாரத்தையும் பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. உனக்கு சூடு சோனை இருந்தா இப்பே மூட்டை முடிச்சுலாம் கட்டி தனியுவேன். நாம இன்னைக்கு சாயந்தரமே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடும். பரதேசி பிச்சைக்காரன்னா சத்தத்துல உட்கார்ந்துருப்பான். அம்மா உங்க பிள்ளைய மாடி போ சொல்லுங்க. அம்மா மாடிக்கு என்ன, ரோடுக்கே போயிடுறேன். நீ அம்மாவோடைய அக்காவோடையும் செல்லும் கொஞ்சின்ற எனக்கும் மான மரியாதை இருக்கு. நரேனா எங்கடா போற? எங்கயோ போற. அது பத்தி உங்களுக்கு என்ன? உங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை தேவையில்லை. இந்த வீட்டுல என்ன பிடி சோறு நான் தின்க மாட்டேன். என்னடா அந்த கிரகச்சாரம், பாம்பும் கீரியும் போல இப்படியா சண்டை பிடிச்சுப்பா? அம்மா சுந்தரி இந்த ஜன்னல் கதவை சாத்துமா, பக்கத்து விட்டு தரலாம் வேடிக்கை பார்க்க போறா. சரிம்மா. டேய் நாராயணா வெளியில போகாதடா, நீக்கு மானம் போறதுடா, உள்ள வாடா. நாராயணா நான் சொல்றத கேள்றா. அம்மா இத்தனை நாளி சொன்னதெல்லாம் நான் கேட்டது போதும், இப்ப தயவு செய்து நான் சொல்றது நீ கேளு. நாங்க தனியா போறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணு. எங்க சாமான்லாம் எடுத்து தனியவே. நாங்க இன்னைக்கு சாயந்தரமே இந்த விட்டு விட்டு வெளியே போயிடும். இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால இவரோட இருக்க முடியாது. என்ன என்ன அவன் எங்கயோ போறேங்கிறானே, அவனை கூப்பிடுங்களே. பாத்துட்டே நின்னுட்டு இருக்கேன். அவன் போய் கிழிச்சா அவனாவது இந்த வீட்டு விட்டு போறதாவது. உன் வேலையை பாத்துட்டு போடி. அவன் எங்க போய் சுத்தினாலும் ராத்திரி சோத்துக்கு இங்கதான் வந்து நிக்கணும். சுந்தரி பரவாயில்லையே, ஜோரா மூட்டைகள்லாம் கட்டிட்டியே. ஆமா அம்மா எங்க? அம்மா உள்ள அழுதுன்னு இருக்கா. எதுக்காளனும் நாம என்ன வெளியூருக்கு போக போறோம்? உள்ளூர்ல தானே இருக்க போறோம். இல்ல இந்த ஆத்துலயே இருக்க போறோம். என்ன சொல்ற? ஆமா அம்மாவும் அப்பாவும் வெளியில போயிட போறாளா? இதெல்லாம் அவ மூட்டைதான். அவ ஏன் போனோம்? என்ன நடந்தது? அவ இருக்கா போறா? நீங்க வெளியில கிளம்பினதுக்கு அப்புறம் அப்பா மூட்டையெல்லாம் கட்ட சொல்லி அம்மாவுக்கு ஆர்டர் போட்டா. அதுக்கு அம்மா இது என்ன பைத்தியக்காரத்தனம், சும்மா இருங்கோன்னு சொன்னா அப்பா கேக்கல. நான் இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இப்பவே வெளியில போயிட போறேன். நீ வந்தாவா வராட்டா இங்கே இருன்னு சொல்லிட்டு அவர் மூட்டையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறமா அம்மாவும் அழுதுண்டே துணிமணி சமையல் பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சா. நேக்கு கையும் ஓடல காலும் ஓடலன்னா. நீங்க தான் காத்தால பெரிய ரகல பண்ணிட்டு போயிட்டேல. இதுக்குதான் எப்பவும் நாக்க அடக்கி பேசணுங்கிறது. இப்ப பாருங்க ஒரு வார்த்தை எத்தனை தூரத்துல கொண்டு வந்து நிறுத்திடுத்து. அம்மா என்ன சொன்னா? அம்மா நம்மள சமத்தா குடுத்துன்னு பண்ண சொன்னா, உங்களை ஜாக்கிரதையா பாத்து சொன்னா, சனிக்கிழமை தவறாம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னா. அம்மா அப்புறமா அவ அடிக்கடி வந்து நம்மள பாத்துக்கிறாளா, நம்மளையும் தினமும் வர சொன்னா. அம்மா அம்மா என்னம்மா இதெல்லாம், நீங்களாம் எங்கம்மா போ போறே? அடுத்த தெருவுல ஒரு போர்ஷன் பாத்துருக்காரா உங்க அப்பா? நாராயணா அதிகமா பேசாதேன்னு சொன்ன கேட்டியா? உங்க அப்பா பிடிவாதம்தான் உனக்கு தெரியுமேடா. என்னம்மா அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நீங்களா எங்களை விட்டு வெளியே போயிட்டா நாங்களாம் அவங்கள அடிச்சு துரத்துட்டோம்னு ஊர்ல நாலு பேர் பேசிக்க மாட்டாளம்மா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடாப்பா. நான் பொண்ணா பிறந்ததுல இருந்து ஒரு சுகத்தையும் அனுபவிக்கல. நிம்மதியா இருக்கப்படாதுன்னு ஆண்டவன் என் தலையில எழுதியிருக்கான் போல இருக்கு. கல்யாணம் ஆனதுல இருந்து அவர் கிழிச்ச கோட்டை நான் தாண்டினதே இல்லை. நிக்க சொன்ன இடத்துல நிப்பேன், உட்கார சொன்ன இடத்துல உட்காருவேன், கூப்பிட்ட குரலுக்கு பதில் கொடுப்பேன். நானா இத்தனை வயசாகியும் அவர் இஷ்டத்துக்கு விரோதமா என்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியாதுரா. அவருக்கு எது சுகமோ அதுதான் எனக்கும் சுகம். இப்ப அவர் கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வரேன்டா. எங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு நீ தனியா போகணும்னு பாத்தியே. இப்ப பாரு பகவானா பார்த்து நம்மள பிரிச்சுட்டார் பாத்தியா? இந்த அப்பா எப்பவுமே இப்படித்தாமா, அப்பாவுக்கு மூளையே கிடையாதுமா. போற நிறுத்திக்கடா. முதல்ல யார பத்தியும் நாலு வார்த்தை நல்ல வார்த்தையா பேச கத்துக்கோ. நானா மூளையோட பழிச்சுக்கோடா. சுந்தரி நல்ல பொண்ணு, அவளோட சமத்தா கொடுத்தன பண்ணுடா. ஜானகி ஜானகி நேரமாச்சு, சீக்கிரமா கிளம்பு. அப்பா வடிவே வடிவே. என்னப்பா இதெல்லாம்? யூ டோன்ட் டாக் டு மீ. வடிவே முதல்ல அந்த சேர் எடுத்துக்கோ. சரி சாமி. அப்பா எங்களை விட்டுட்டு தனியா போகாதீங்கப்பா. ஜானகி நான் போயிட்டு இருக்கேன், சீக்கிரமா வா. நாராயணா அம்மா இந்தாங்க அம்மா, குங்குமம் எடுத்துக்கோங்க அம்மா. அம்மா சுந்தரி அம்மா இந்த லட்சுமி படம் என் மாமியார் நேக்கு கொடுத்தது. லட்சுமி இங்கேயே இருக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் சௌக்கியமா இருங்க, சௌக்கியமா இருங்க. அம்மா அம்மா சுந்தரி.
மாணிக்க வீணா முபலாலயந்தி மதாலசா மஞ்சுள வாக்விலாசா மகேந்திர நீலத்விதி கோமளாங்கி மாதங்க கன்யா மனசாஸ்மராமி. ஜானகி, நேத்து உன் பிள்ளையும் மாட்டு பொண்ணு வந்திருந்தாளே, என்னடி சொன்ன? நம்மள எல்லாம் விட்டுட்டு தனியா இருக்கிறது அவளுக்கு என்னவோ போல இருக்கான். உன் பிள்ளை தானே தனி கொடுத்து நடத்தணும்னு ஆசைப்பட்டான். இது ஒரு குறையா கொடனாயிட்ட சொல்லி அழுதுருக்காண்டி. சுந்தரி நீயும் சேர்ந்துண்டு அவனை தனி கொடுத்துன போக விடாம தடுத்துட்டு இருந்தேளா. உனக்கு அஜ்ஞானம், இந்த காலத்து பசங்களுக்கு இப்படி ஒரு ஆசை. நாராயண மனசறிஞ்சு நான் ஒரு பிளான் பண்ணினேன். இதை உன்கிட்ட முன்கூட்டியே சொன்னா நீ ஏதாவது சாக்கு சொல்லி தடுத்துருவியேன்னு உன்கிட்ட சொன்னாம அன்னைக்கு கோபம் வந்தாப்பல ரகல பண்ணின. அது மட்டும் இல்லடி, எனக்கு கல்யாணமான புதுசுல. என்னடி, என்ன ஏதுன்னு கேட்கப்படாதா? சொல்லுங்க. எனக்கு கல்யாணமான புதுசுல தனி கொடுத்தனும் போகணும்னு ஆசையா இருந்தது. என்ன பண்றது, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு வேலையே வந்திருக்கு. ஐயே, மனசுல நிம்மதி இல்லாம என்ன தனி கொடுத்தன வேண்டி கிடக்கு? நாராயணனுக்கு வாய்ப்பு பிடிச்ச மாதிரி சுந்தரி நன்னா சமைச்சு போடுறாளோ இல்லையோ. அந்த பொண்ணு ரெண்டு மாசமா ஸ்நானம் பண்ணல, அவளுக்கு பிடிச்சதா பண்ணி போடுறதுக்கு நேக்கும் கொடுத்து வைக்கல. அவ உடம்பு ஒண்ணும் இல்லாம இருக்கணுமேனு தான் எனக்கு ஒரே கவலையா இருக்கு. நீங்க என்னடாண்ணா? நீ எதுக்கும் கவலைப்படாதீ, அதெல்லாம் பெரியவா பாத்துப்பா. அம்மா. நானா? என்னடா வாசப்படல நிக்கிற, உள்ள வாடா. அம்மா, காத்தால இருந்து சுந்தரிக்கு உடம்பே சரியில்லைம்மா. ரெண்டு மூணு தடவை வாமிட் பண்ணிட்டா, காஃபி டிஃபன் எதுவுமே வேண்டாங்கிறா. நான் போய் டாக்டர் கூட்டினு வரேன், நீ கொஞ்சம் ஆத்துக்கு வரியாமா. எதுக்கு டாக்டர், ஒண்ணும் வேண்டாண்டா, நீ ஆத்துக்கு போ, நான் வரேன். கொஞ்சம் உடனே வந்துருமா? வரேன் வரேன், போ. நேத்திக்கு அர்ச்சனை பண்ண குங்குமம் எங்க வச்சேன்? ஆ, இது இருக்கு. என்ன என்ன? இத பாருங்க, அடுப்புல சாதம் கொதிக்கிறது. 10 நிமிஷம் கழிச்சு அதை இறக்கி வச்சிருங்க. ஆறின அப்புறம் அதை எவர் சில்வர் தூக்குல எடுத்து போட்டுட்டு அந்த ஆத்துக்கு வந்துருங்க. அங்கேயே குழம்பு ரசம் எல்லாம் பண்ணி விடுறேன். இன்னைக்கு நமக்கு அங்கதான் சாப்பாடு. இத பாருங்க, பால் குறைப்பத்தி வச்சிருக்கேன், அதையும் எடுத்துட்டு வந்துருங்க. கதவை போட்டு சாவியை மறக்காம எடுத்துன்னு வாங்க. மச மசன் உட்காந்துட்டு இருக்காமே சரசரன் வந்து சேருங்க, நான் போயிட்டே இருக்கேன். நாராயணன் தனி குடுத்து போனும் சொன்னேன். நாராயணன் சின்ன பையன், இளவட்டம், நீ எல்லாம் புத்தி சொல்லணும்.